हेलो फ्रेंड्स वेलकम टू देवीज किचन इनके घी राइस एप्पडी पन्रदु पाकलां इदु रोम्ब रोम्ब टेस्टा रोम्ब ईसिया रोम्बवे सीक्रमा रेडी पन्निडलां वांगे इदु एप्पडी पन्रदु पाकलां अदुक्कु ओरु कुक्कर्ल 4 टेबिस्पून नल्लेण्णै इदु ऑप्शनल दा नींगा वेरु नेय्ये कूड वेणुमना ऊत्तिक्कलां ना एण्णैयुम कोंजम मिक्स पन्रेन 6 टेबिस्पून नेय् नींगा एण्णै वेंडा नेनच्चींगना वेरु नेय्ये कूड फुल्ला सेर्त्तुक्कोंगा ने नरेया नल्ला टेस्टा नल्ला इप्पे 6 क्राम्बु चिनसा उड़च्च पट्टे 6 तुंडु ओरु नच्चत्र सोम्बु 4 एलक्का 3 ब्रिंजी एल इदल्लां कोंचो नल्ला वदेंगिनदक अप्रमा 3 पेरिय साइज वेंगायो नल्ला नील नीलमा वेट्टि वेच्चिरुक्कें अदा उल्ल सेर्त्तिडलां இப்ப இதெல்லாம் ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இதல 50 கிராம் அளவுக்கு வெள்ளப்புண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அத வெட்டாம முழுசா சேர்த்துக்கோங்க அப்பதான் ghee rice நல்லா டேஸ்டா இருக்கும் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இதல நெய்ல வறுத்த முந்திரி 20 ல இருந்து 25 அதையும் உள்ள போட்டுக்கோங்க இப்ப அடுத்ததா இதல 10 பச்சை மிளகாய் அத லைட்டா இந்த மாதிரி கீறி விட்டு போட்டுக்கோங்க இதிலே நம்ம காரம் சேர்க்காததால கொஞ்சம் அதிகமாகவே நீங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தாப்ல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்னசா வெட்டி வெச்ச கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் போட்டுட்டு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் அதையும் உள்ள போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் पुदीना कोत्तमल्ली इंजी एल्ला नल्ला ओरु निम्सम वदंगट्टम वदंगिनदुक्कु अप्पुरमा इदुल नम्म तेंगा पाल सेर्त्तुक्कलाम घी राइस्क्कु नल्ला टेस्ट तरदु तेंगा पाल दान तेंगा पाल सेर्त्ता दान रोम्ब नल्ला इरुक्कुम अदुक्कु नान इन्नैक्कु 2 कप अलवुक्कु तेंगा पाल एडुत्तिरुक्केन नींग एंद कप्ल अरिसि मेजर पण्रींगलो अदिलेये तेंगा पालियुम अलंदु ऊत्तिक्कोंग नान इन्नैक्कु 3 ग्लास अलवुक्कु अरिसि एडुत्तिरुक्केन अदुक्कु 6 ग्लास तण्णी ऊत्तणुम 2 ग्लास அளவுக்கு தேங்காய் பால் மீதி 4 ग्लास தண்ணி ஊத்தி இருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க அரிசி 1 ग्लास அரிசி எடுத்தீங்கனா கரெக்ட்டா 2 ग्लास தண்ணி ஊத்தணும் காலையில சேக்காததால இதுல எந்த ஜூஸே எதுமே இருக்காது நல்லா ட்ரையா இருக்கும் அதனால அரிசிக்கு ஈக்குவலா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் இன்னைக்கு 3 ग्लास அரிசி எடுத்துர்க்கேன் அத 2 தடவை நல்லா கழுவி 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருந்தேன் இப்போ இத நம்ம உள்ள சேர்த்துடலாம் இதில நீங்க முந்திரி திராட்சை எல்லாம் கடைசில சேக்கறதா இருந்தா அப்படி கூட சேர்த்துக்கலாம் ஆனா நீங்க இப்படியே சாதத்தோட சேக்கும்போது இன்னமும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் திராட்சை சேக்கறதல்ல அதனால போடல இப்போ ஒரு தரம் நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெச்சிடலாம் இப்போ குக்கரை மூடி வெச்சு ஒரு விசில் வரட்டும் இப்போ பாருங்க பிரஷர் இறங்கி இருக்கு ஒரு விசில் வந்திருக்கு குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ghee rice ரொம்ப சூப்பரா ரெடி ஆகி இருக்கு லைட்டா கலந்து விடுங்க ரொம்ப நம்ம சூடா இருக்கும்போது அழுத்தி கலந்தானா கொளஞ்சிரும் பாருங்க இந்த மாதிரி மெதுவா கலந்து விடுங்க இப்போ ghee rice சூப்பரா ரெடி ஆகிருச்சு இதுக்கு சைடு டிஷா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க